வடபழனி முருகன் கோவிலில் சிறப்பு தரிசனம் மற்றும் பல்வேறு அபிஷேகங்களுக்கு மூன்று மடங்கு கட்டணத்தை உயர்த்தி விடியா திமுக அரசு இந்துக்களின் வெறுப்பை சம்பாதித்துள்ளது பிரசித்தி பெற்ற சென்னை வடபழனி முருகன் கோவிலில் ஏழை எளிய மக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கோவிலில் சிறப்பு தரிசனம் மற்றும் பல்வேறு அபிஷேகங்களுக்கு மூன்று மடங்கு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளது பக்தர்கள் சிறப்பு தரிசனம் இருபது ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது ஐம்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இதே பால் அபிஷேகத்திற்கு இருநூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து எழுநூறு ரூபாயாகவும் சந்தன காப்புக்கு ஆயிரத்து நானூறு ரூபாயிலிருந்து மூவாயிரத்து எழுநூறு ரூபாயாகவும் திருக்கல்யாணத்திற்கு மூவாயிரம் ரூபாயாக இருந்த கட்டணத்தை எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது விடியா திமுக அரசின் செயலுக்கு பக்தர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் சுவாமி பார்க்குறது சுவாமிங்கிறது பொது இல்லைங்களா அப்படிங்கும் போது அதில் வந்து சிறப்பு தரிசனத்துக்கு ஒரு கொடுக்க முடிகிற அளவுக்கு கொடுக்கலாம் அது இல்லாமல் ரொம்ப அதிகமாக கொடுத்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா எல்லாருக்கும் பொது கடவுள் வந்து அனைவருக்கும் சமம் அதனால் அந்த கட்டணத்தை குறைக்கணும் முக்கியமாக அதே மாதிரி திருமணத்துக்காக ஏற்றி வச்சிருக்க அந்த கட்டணத்தை வந்து ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து எட்டாயிரம் ரூபாங்கிறது வந்து ரொம்ப அதிகம் கண்டிப்பாக யாராலையும் கொடுக்க முடியாது ரொம்ப இல்லாதவங்க இல்லை வேண்டுதல் இருக்கவங்க பண்ணியாகணும் அப்படிங்கிறவங்க பணக்காரங்க வந்து பண்ண முடியும் ஆனால் ஏழைங்களால வந்து கண்டிப்பாக அவ்வளோ கட்டணம் கொடுத்து பண்ண முடியாது அதனால் இந்த கட்டண உயர்வு வந்து அரசு கவனத்துக்கு கொண்டு போய் அதை எல்லாத்தையும் கம்மி பண்ணால் பொதுமக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்